எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குக் வித் நக்ஷல நீங்க பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் மோமோஸ். Really addictive. சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா then you will crave for them. And நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல மோமோஸ் பண்றதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு process ஆ இருக்கும், டைம் எடுத்துக்கும்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. இட்ஸ் அ பிரிட்டி சிம்பிள் ரெசிபி, அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ மோமோஸ் பண்ணணும்னா அந்த ரெசிபியே வந்து நம்ம 3 பார்ட்ஸா அதை ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சாஸ், இன்னொன்னு டோ, அண்ட் தேர்ட் திங் இஸ் ஸ்டஃபிங். ஸோ முதல்ல டோ தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். So basic momos oda dough pandrathukku ungalku theviyana ingredients, number 1 flour. Iniki vandha na maida eduthirken, so 1 cup maida na idla use panna poren. But ungalku suppose neenga whole wheat atta la pannanum nu aasa pattingana, you can go ahead. But the thing is taste will definitely vary. Enga veetla enikavathu oru thadava or 4-5 momos saapidrathukku I think I prefer the taste of maida, so adanalae na iniki maida eduthirken. Adutha you will need salt, 1 teaspoon salt, 2 to 3 tablespoons of oil, finally water, idum just 2 to 3 tablespoons. சோ மோமோ டோ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிற ஆட்டா இல்லனா மேதா 1 கப், அதுல கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க. சோ தேவையான அளவு salt ஆட் பண்ணதுக்கு அப்புறமா just mix it. அதுக்கு அப்புறம் oil ஒரு 2 to 3 tablespoons. oil ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி உங்க கைய வச்சு just spread it so that அது மேக்ஸிமம் மேதால வந்து கோட் ஆனும். சோ ஆயிலும் மேதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ஆடிங் வாட்டர். பட் ரொம்ப கம்மி கம்மியா தண்ணி ஆட் பண்ணுங்க. சோ ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு நான் எடுத்துக்கேன். சோ திஸ் இஸ் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி டோ. இது ரெடி ஆன உடனே கவர் பண்ணி ஒரு ஓரத்துல வச்சிருங்க. அண்ட் நவ இட்ஸ் டைம் டு ப்ரிபேர் தி ஸ்டஃபிங். சோ ஸ்டஃபிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, சிக்கன், பிரான், சீஸ், எனி ஆஃப் யுவர் ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம். என்னன்னா ரெண்டு விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, வெஜிடபிள் ஸ்டஃபிங் நீங்க பண்றீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டில் ஹேவ் டு பி கிரஞ்சி, ரொம்ப சாகியா அது குக் பண்ணிட்டீங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இன்னொரு விஷயம், நீங்க மீட் யூஸ் பண்ண போறீங்கன்னா தி ஸ்டஃபிங் ஹேஸ் டு பி வெரி வெரி ட்ரை. சோ இருக்கிற தண்ணி எல்லாம் போய் அது கிரேவி மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப ட்ரையான ஸ்டஃபிங் தான் நீங்க மோமோஸ்க்கு யூஸ் பண்ணணும். சோ இன்னைக்கு இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 சாப்ட் வெஜிடபிள்ஸ். சோ 1 கப் மேதா வச்சு நான் டோ பண்ணிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 கப்ஸ் வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர், நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்டஃபிங் இருந்தா கூட நம்ம நல்லா சாப்பிடலாம். ஆனா வெறும் மாவு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சோ இதுல வந்து ஐ ஹாவ் கேரட்ஸ், கேபேஜ் அண்ட் பீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொடியா ஆஸ் ஸ்மால் அஸ் ஐ கேன் நான் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா பேசிக் வெங்காயம், கார்லிக் அண்ட் கிரீன் சில்லிஸ். கிரீன் சில்லிஸ் வந்து உங்க டேஸ்ட் பொறுத்தது தான். உங்களுக்கு ரொம்ப காரமா வேணும்னா நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஐ ஜஸ்ட் டேக்கன் லைக் ஹாஃப், வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கிரீன் சில்லி. கார்லிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக், ரெண்டுல இருந்து 3 பல்லு பூண்டு. அதுக்கப்புறம் அனியன் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் மீடியம் சைஸ்ட் அனியன், அவ்வளவுதான். அதையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு பொடியா நீங்க நறுக்கி ஸ்டஃபிங் ரெடி பண்றீங்களோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அடுத்ததா யூ நீட் சால்ட் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, பெப்பர் ஆஸ் யூ நீட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். சோ பேசிக் வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி முதல் ஸ்டெப் நம்ம கேஸ் பத்த வச்சுக்கலாம். சோ முதல்ல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஆயில்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சாப்ட் அனியன்ஸ், கார்லிக் அண்ட் கிரீன் சில்லி. எல்லாமே பிரவுன் ஆனும், கலர் சேஞ்ச் ஆனும் அப்படின்லாம் தெரியாதுங்க. இட் ஜஸ்ட் ஹேஸ் டு பி குக்ட். அந்த ஒரு ரா டேஸ்ட் எல்லாமே இருந்தாலே போதும். சோ அந்த கார்லிக் ஸ்மெல் வர ஆரம்பிச்ச உடனே யூ கேன் ஆட் தி வெஜிடபிள்ஸ். சோ ஃப்ளேம் வந்து மீடியம்ல வெச்சுக்கோங்க. அப்புறமா
So stuffing வந்து நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம salt எல்லாமே ஆட் பண்ண போறோம். ஏன் வந்து நம்ம ஸ்டஃப்பிங்க கூல் பண்ணதுக்கு அப்புறம் salt ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. நம்ம salt ஆட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஊஸ் அவுட் ஆயிடும். அந்த தண்ணி ஊஸ் அவுட் ஆச்சுன்னா அதோட கிரஞ்சும் போயிடும் அண்ட் ஸ்டஃப்பிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆயிடும். அதனால இது கொஞ்சம் half cook பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம salt soya sauce எல்லாமே ஆட் பண்ண போறோம். சோ ஸ்டஃப்பிங் கூல் ஆற டைம் வந்து யூஸ் பண்ணி இந்த டோ வந்து சின்ன சின்ன balls ஆ நம்ம வந்து divide பண்ணி வச்சுக்கலாம். டைம் மேனேஜ்மென்ட் யூ see. So stuffing வந்து நல்ல கூல் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா we can add some salt and soya sauce. Soya sauce is also quite salty, so அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க உப்பு ஆட் பண்ணும்போது. Pepper powder. So எல்லா வெஜிடபிள்ஸ் ஈவனா போட்டார மாதிரி இதல mix பண்ணிக்கோங்க and always taste it because இது மோமோ குள்ள போட்டதுக்கு அப்புறம் you cannot make any changes. Yummy. Because momos and sauce together சேர்ந்தாதான் it is a beautiful taste in the mouth. So now வந்து இப்போ காட்ட போறது ரொம்ப ரொம்ப quick and easy recipe to make a nice sauce. So இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா half a medium size onion, 2 to 3 cloves of garlic, ரெண்டுல இருந்து மூணு பல்லு பூண்டு, ஒரு 1 inch ஜிஞ்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனா, லைக் நீங்க ஸ்டஃப்பிங் பண்ணதை விட முடிஞ்சா ஃபைனா chop பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு quick tip என்னன்னா you can use ketchup, but நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறது sweet and spicy ketchupங்கிறதுனால நான் தனியா chili powder எடுக்கல. பட் சப்போஸ் நீங்க வந்து regular normal ketchup மட்டும் யூஸ் பண்றீங்கனா you will need a little bit of chili powder. ஒரு 1 teaspoon soya sauce, தேவையான அளவு உப்பு. ஓய் that's it. சூப்பர் ஈஸி சூப்பர் சிம்பிள் மோமோ சாஸ் பண்றதுக்கு முதல்ல கேஸ் பத்த வச்சுக்கணும். கொஞ்சம் ஆயில் மேபி half a tablespoon. சோ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய அனியன் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஃபைனா chop பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. Has a great smell இல்லமா? இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்ல. சோ இதுவும் அகைன் குக்க ஆகணும் அப்படினா எதுவும் கிடையாதுங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆட் எனஃப் salt soya sauce. சோயா சாஸ்க்கு ஒரு பெக்யூலியரான ஸ்மெல் இருக்குங்க. அந்த ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் இத mix பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் டொமேட்டோ சாஸ் once it starts boiling switch off the heat and the sauce is ready. ஒரு சின்ன போஷன் ஆஃப் டோ எடுத்துக்கோங்க. டஸ்ட் இட் வித் ஃப்ளார் அண்ட் ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் முன்னாடி வச்சா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற அளவுக்கு அதை தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நாவ் இதோட சென்டர்ல பிளேஸ் சஃபிஷியன்ட் ஸ்டஃபிங். ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா வாட்டர் வச்சு எட்ஜஸை கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. காக்கா கையில தெரிஞ்சிருச்சு நான் மோமோ பண்றேன். எட்ஜஸ் வெட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ யூ நீட் டு ஸ்டார்ட் மேக்கிங் த மோமோ. ஸோ இப்படி லேயர் பை லேயர் அதை பிஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ பிஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் ஹாவ் டு Voila! So I'm going to show you another shape of momos. So vaanga try pannalam. So adhe maadhiri spread panni stuffing potu side la water apply pannadukku apprama idu vande oru kittatatta oru traditional kolakatta maadhiri dhaan. Full ave nam adhe maadhiri pleat panna porom.
இதெல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் பிராக்டிஸ்ங்க த மோர் யூ பிராக்டிஸ் த பெட்டர் யூ கெட் அட் தீஸ் ஷேப்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மோமோ நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனோம்னா இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மோமோ ஷேப்பா அவங்க கொடுப்பாங்க ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிரிட்டி ஈஸி அண்ட் வெரி கியூட் ஸோ ரெண்டு ஷேப்ஸ் நீங்க பார்த்தாச்சு So ignore this mess, but even though our momos are ready, so four gundu kung fu panna momos, four leaf momos are So this one we are steam panna. Steam panna to go pati ga na, we have a fancy steamer, abhila deva lega. We have South Indians kitte, all our video me irukre. Italy gunda ne, we go podo. So adala da, we have steam panna podo. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லு ரொம்ப கியூட்டா இதுல வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்காங்க சோ இட் டசன்ட் ஸ்டே சோ இதுல இப்ப நம்ம மோமோஸ் பிளேஸ் பண்ண போறோம் மோமோஸ் உங்க இஷ்டப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா லெட்ஸ் புட் இட் இன்டு தி இட்லி குண்டான் ஓகே சிம்ல நீங்க வந்து இத வேக வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நீங்க இத வந்து சிம்ல இட்லி குண்டான்ல குக் பண்ணீங்கனா your momos will be ready also a great tip is எப்ப நீங்க ஸ்டஃபிங் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் because அது வேகற வரைக்கும் it's a good snack And the momos are ready. Wow, smelly na lagle. So, ekko me momos mande hot a serve paninga. And the momos are ready. Kandipa unga friends, family, veetla irukka amma appa kuzhandhai ellarku pani kodunga. They will really love it. And taste pani paakalam. Bayanga sundara irukku podu. இட்ஸ் கிரேட் ரெசிபி நான் போய் அம்மா அப்பாக்கு சர்வ் பண்ண போறேன் சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன் பை ரெடி எஸ் சோ டாடா யூ லுக் வெரி ஹேண்ட்சம் டுடே थैंक यू வெரி மச் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சுவையா இருக்கு டச் ஓட் யே ரொம்ப நல்லா இருக்கு நான் ஷூ இட்ஸ் வெரி குட் Thanks, Taru. I really enjoyed it. Thank you. God bless. Hi, so fun facts on Cook with Nakshu time and sorry momos panna annikku pathina adu saapidnunra interest la na indha pathi marandutta I'm doing this today so momos pathi oru fun fact solanumna momos indra andha vaarthaiya pathina tibetan word mogmog la indha avanga derive pannirukanga it's a very very commonly used term all over the world but traditionally vandu momos pathina cantonese cuisine nu solluvanga adhaavadhu china la canton region la uruvana oru vishayam da indha momos so anga pathina idu dim sum nu koopiduvanga சோ அவங்க மொழியில டிம்சம் ஓட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டச் தி ஹார்ட் பிகாஸ் இது வந்து அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சாப்பிட்டா ஒரு திருப்தியோட இருப்பாங்க ஹெல்தியா இருப்பாங்கங்கிறதுக்காக தான் இதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க பட் டுடே ஆல் ஓவர் தி வேர்ல்ட் என்ன பேரா இருக்கட்டும் இட் இஸ் அ வெரி வெரி செலிபிரேட்டட் டிஷ் அதோட ஒரு ஈஸி ரெசிபி தான் இன்னைக்கு நீங்க பாத்துருக்கீங்க சோ டு ட்ரை இட் அண்ட் லெட் மீ நோ பை